ரகசிய சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது இப்பொழுது ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி பற்றி நிறையவே நிறைய வந்து நீங்கள் எல்லா சேனல்லையும் நிறைய விதமான ராகு கேது பயிற்சி பலன்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம சேனலில் வந்து ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான எல்லா ராசியினருக்கும் ஓவராலாக என்ன உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் இந்த சேனலில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அன்பர்களே உங்களுக்கு ராகு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி ராகுக்கு எது இருவருமே சரி உங்களுக்கு அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்ற கவலை விட்டுடுங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த ராசிகளுக்கான பரிகார குறிப்புகளை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் கோவில்களுக்கு போக வேண்டிய பரிகாரம் தான் சில மந்திர பரிகாரங்கள் தான் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் செஞ்சாவே போதும் இதை தனித்தனியாக வந்து குடும்பம் எப்படி இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் கலைத்துறையினருக்கு அரசியல் துறையினருக்கு மாணவ மாணவர்கள் இப்படி தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப லென்த்தாகவும் போயிருக்கும் இதோடைய மொத்த சாராம்சம் என்னன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லிட்டு உங்களுக்கான பரிகாரம் என்னன்றதை மட்டும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஒரே வீடியோவிலே உங்களுக்கான பரிகாரம் தெரிஞ்சிடும் தனித்தனியாக வீடியோ போட்டுறதுனால நமக்கு தான் அந்த டைம் வேஸ்ட்டுன்றதுனால உங்களுக்கு நான் வந்து எல்லா ராசிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து பார்த்து முடிச்சதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலன் நடக்கட்டும் இந்த முதல்ல வந்து இந்த ராகு கேது பயிற்சி பற்றி ஒரு சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்றேன் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி திருக்கணித பஞ்சாங்கத்து படி பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து ராகு கேது பயிற்சி நடக்குது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது சரி ராகு இதுவரை என்னெங்கே இருந்தார் எங்கே போகிறாரு கேது எங்கே இருக்கு எங்கே இருந்தாரு இனி எங்கே போகிறாரு இதுவரை ராகு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருந்தாருங்க கடகராசி வந்து ராகுக்கு வந்து பகை ராசி கேது வந்து மகர ராசியில் இருந்தார் அதுவும் பகராசில்தான் இப்போ இனி இப்போ இந்த இனிமேல் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து மிதுனத்துக்கு போகிறாரு கேது வந்து தனுஷு ராசிக்கு போகிறாரு இது ரெண்டுமே வந்து நட்பு ராசி தான் அதனால் ஓவராலாக எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய பலனாக தான் இருக்க போகுது சரி இப்போது முதல்ல வந்து மேஷ ராசி இருக்கு இல்லையா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அவங்க என்ன பரிகாரம் பண்ணணுன்றதை மட்டும் பார்க்கலாம் இந்த மேஷராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக செய்வது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா எத்தக சூழ்நிலையிலும் நீங்கள் தயவு செய்து கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க எப்படி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க கடன் வாங்கவே வாங்காதீங்க சிறந்த முன்னேற்றத்தை அளித்தாலும் ராகு வந்து அலைச்சலையும் உடல் உழைப்பையும் ஏற்படுத்தக்கூடியவர் அதனால் ஆரோக்கிய ஆரோக்கியத்துலேயும் சற்று கவனம் இருக்கணுங்க உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு உடனுக்கு உடனுக்குடன் நல்லபடியாக தீர்ந்துடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அத்தகைய சமயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையே அவசியம் கடைபிடிக்க வேண்டியது நல்லது சரியா அதை மட்டும் பார்த்துக்கோங்க மேஷ ராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஒரு பரிகாரம் மூணு பரிகாரங்க முதல் பரிகாரம் என்னன்னா ராகுவ்கு ராகுவ்கு வந்து இந்த நீங்கள் வந்து பரிகாரம் பண்ண தேவையில்லை கேது குரு பகவானின் ராசியான தனுசுல செஞ்சிருக்கிறதுனால அவருக்கு மட்டும் நீங்கள் ஒரு எளிய பரிகாரம் செஞ்சீங்கன்னா போதும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் நிலையும் பரிகாரத்திற்கு உட்பட்டது தான் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா செவ்வாய்கிழமையிலும் வியாழக்கிழமைகளும் உங்கள் வீட்டு பூஜை வீ பூஜை அறையில இல்லைன்னா வீட்டு பூஜையிலையும் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ந ஈவினிங்ல நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க அல்லது தீபம் எரியுது இல்லையா அதில் கொஞ்சம் சிறு நெய் வாங்கி சேர்த்து ஏற்றுங்க அவ்வளோதான் அன்பர்களே இதுதான் உங்களுக்கு பரிகாரம் மூணாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருவற்றூரில் ஸ்ரீ வடிமுடையம்மன் திவ்ய தரிசனம் அந்த போயிட்டு பார்த்துட்டு வாங்க மோகனூர்ன்ற ஊரில் ஸ்ரீ சக்கர்த்தால்வார் தரிசனம் பழனியில் முருகப்பெருமான் தரிசனம் இந்த மூணு கோவிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க பொருளாதாரம் நல்லா இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக மூணு கோயிலுக்கும் போயிட்டு வர்றது உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்பவும் அற்புதமாக இருக்க போகுது சரி இதுக்கு எல்லாத்தையும் தவிர்த்து என்ன பண்ணுங்க தினமும் வந்து தினமும் இல்லைனா கூட முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லபடியான பலன் அமைய போதுங்க சரிங்களா எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த பரிகாரங்களை மட்டும் நீங்க செஞ்சாவே போதும் அடுத்தது ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரு பலன் இல்லை என்னன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசியில் சிறிது தோஷம் ஏற்பட்டிருக்குங்க அதனால் அதனால அதிக அலைச்சல் கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவல்களையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்ள மிகவும் அவசியமாக இந்த இடத்துல சொல்லப்படுது மேலும் கட்டுப்பாடாற்ற பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக நீங்கள் விளக்கணுங்க நேரத்தில் உண்பது உறங்க செல்வது தினமும் சிறிது நேரமாவது ஓய்விடுங்க கடின உழைப்பு ஆகியவை உங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவசியம் என்பதை இப்போ இருக்க கேது பயிற்சிக்கான கிரக நிலையங்கள் எடுத்துக்காட்டுது சரிங்களா இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஓரான பலன் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிருஷபராசி அன்பர்களே உங்க வீட்டு பூஜைகள் பண்ணாலும் சரி சனிக்கிழமையில ஈவினிங்ல நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வருவது சனி பகவானாலும் மற்றும் ராகுவினாலும் ஏற்படும் தோஷங்களுக்கும் மிகச்சிறந்த பரிகாரமாக இது அமையப்போகுது இதே போல நெய் தீபம் ஒன்று ஏற்றி வருவது கேதுவினால் ஏற்படும் தோஷத்துக்கு நல்ல பரிகாரம் நீங்க ஏதாவது எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் உள்ள காலஹஸ்திரி சேஷ்டர் தரிசனம் உடனுக்குடன் பழனடிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அன்பர்களே ரிஷபராசிக்காரர்கள் தயவு செய்து காலஹஸ்திரிக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க வசதியுள்ள அன்பர்கள் இருந்தீங்கன்னா பத்ராச்சலம் சென்று கோதாவரியில் நீராடி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ராமபிரானை தரிசிப்பது உங்களுக்கு உடனடி பலன் தருங்க சரிங்களா சனிக்கிழமைகளில் பசுவை தரிசித்து பன்னெண்டு தடவை பலம் வந்து அதை சா கும்பிட்டு சனி கேது கூட்டு சேர்க்கையினால் ஏற்படும் தோஷத்தை நீக்கி நல்ல வாழ்வினை அழிக்கும் அன்னைக்கு நீங்கள் பசுவை ஒரு பன்னெண்டு முறை சுற்றிட்டு வளம் வாங்க சரிங்களா இவ்வளோ தான் உங்களுக்கு பரிகாரம் ஸோ இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது ஒரு தெளிவான ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு இப்போ மேஷம் ரிஷபம் முடிஞ்சது அடுத்து வந்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த என்ன சொல்லப்படுறதுன்னா உங்கள் கைப்பனை கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்குங்க சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப முக்கியங்க அவசியம் கூட ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவைப்படுது சிறு உபாதையானாலும் மருத்துவரின் ஆலோசனை கேட்பது உங்களுக்கு நல்லதுங்க திருமண முயற்சிகளில் அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நிரந்தர உடல் உபாதைக்காக சிகிச்சை பெற்று வரும் நண்பர்கள் குறித்த நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் ஓய்வெடுப்பது மிக மிக அவசியமாக இந்த இடத்துல சொல்லப்படுது சரிங்களா இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கான அறிவுரை இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க இது மிதுன ராசிக்கார சொல்லிட்டு இருந்தேன் மகரன்னு சொல்லிட்டேன் இப்போ மிதுன ராசிக்காரர்களான பரிகாரம் என்னன்னு பார்ப்போம் உங்கள் உடல் நலன் அனுமதிக்குமானால் வியாழக்கிழமையில பகல் உணவு மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது மிகவும் சிறந்த பரிகாரம் அடுத்து வரும் பத்து மாதங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் போதும் வியாழக்கிழமை மட்டும் இரவு விரதம் மட்டும் நீங்கள் இருக்க வேண்டும் சரிங்களா ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் கோயிலுக்கு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அடுத்தது பசுவை பூஜிப்பது குரு மற்றும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களை அடியோடு உங்களை போக்கிவிடும் தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு ஸ்ரீராமநாமம் ஜெபித்தால் சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆகும் இதனை நமக்கு உபதேசத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூஜஸ்ரீ சமர்த்த ராமதாசர் அவர் கைமேல் உங்களுக்கு பலன் அடிக்குங்க காலை மாலை இருவளைங்களும் நூற்றி எட்டு முறை ஸ்ரீராமநாமம் ஜெபித்து வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப வந்து முதல் மூன்று ராசிகள் முடிஞ்சது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடகராசி என்பர்களுக்கு சொல்லப்படுற ஒரு கருத்து என்னன்னா அறிவுரை என்னன்னா இது ஒரு அரிய வாய்ப்புங்க கடகராசிக்காரர்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சான்ஸ ராகு கேது குரு சனி ஆகிய நான்கு கிரகங்களும் அணிக்கும் நன்மைகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கு இந்த தடவை இத்தகைய நிலை அமைவது சற்று ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க ரொம்ப ரேர் சின்ன இப்படி ஒரு அமைப்பு அமைவுறது மேலும் சென்ற பல சென்ற சில வருடங்களாகவே கடகராசினர் நீங்கள் பல சிரமங்களை அனுபவித்து விட்டீர்கள் அவற்றை நினைக்க வேண்டாம் இனி ஆனால் அந்த அனுபவங்கள் புகட்டிய பாடங்கள் மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதை அந்த அனுபவங்களை கொண்டு உங்களுக்கு அந்த வறுப்போ நல்ல காலத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சரிங்களா உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா குப்பம்னு ஒரு ஊர் இருக்குங்க பூவரசன் குப்பம் அப்படின்ற ஊர்ல இன்னும் அற்புத திவ்ய சேஷத்திரின் எழுந்தறியில் இருக்கும் அழகன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திர தினத்தன்று மட்டும் நீங்கள் தரிசு வருவது உங்களுக்கு அளவிற்கு அரிய பல நன் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நாளை மிஸ் பண்றாதீங்க சுவாதி நட்சத்திரி பூரசம் குப்பத்தில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்க ஓகேங்களா தினமும் மாலையில் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் படித்துவாங்க அது ரொம்பவும் நல்லது பெண்மணிகள் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகரின் ஸ்ரீ ஸ்துதி மற்றும் ஸ்ரீ அபிராமி அந்தாதி மற்றும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் ஆகிய ஸ்லோகங்களை படித்தால் உங்களுக்கு நல்ல அற்புத பலன் கிடைக்கும் அடுத்தது ஸ்ரீ குருவாயிருப்பன் ஸ்ரீமத் நாராயணனும் ஒரு தசகமாவது ஒரு முறை நீங்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் மந்திரால முடிஞ்சா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை போய் பிருந்தாவனத்தில் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மிகவும் நல்லதுமே தரும் இது எல்லாமே பண்ண முடியல ஸ்ரீ சக்கத்தாழ்வார் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது ஓகேங்களா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ராக கேது பயிற்சி அவ்வளவு சூப்பராக இருக்கு ஓகேங்களா சாரி அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பொதுவான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரும் சுமார் ஒரு வருடத்திற்கு தேவையற்ற அலைச்சல்களை சிம்மராசினர் குலைத்துக்கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அன்பர்களே முடிஞ்ச வரைக்கும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தயவு செய்து ஓவிய எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு அவசியம் ஏன்னா உங்களுக்கு அலைச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது அடுத்து ராகு உங்களை ராகு லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பது நன்மைதான் அப்படின்னு இருந்தாலுமே கூட அந்த லாபத்தை கொடுப்பதற்கு முன் உங்களிடம் நல்ல வேலை வாங்கிட்டு தான் வாங்கிடுவார் ராகு அதனால் கடின உழைப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு முயற்சி செய்யுங்க உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்ள மிகவும் அவசியங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க போகிற இந்த இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை ரொம்பவும் அற்புதமான பரிகாரம் தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு வந்துடுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நன்மையும் பயக்கும் நீங்கள் போக வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் தரிசனம் சிம்மராசினுக்கு உடனடியாக உங்களுக்கு பலன் தரும் தன்னகரற்ற பரிகாரம்னு சொல்லப்படுது சரிங்களா இந்த பத்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அன்பர்களே பரமவித்ரபனமான துங்கபத்ரா நதியின் மத்தியில் திகழும் ஸ்ரீ நவி பிருந்தாவன சேத்திர தரிசனம் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகிய தனுஷ் ராசியில் அமர்ந்திருக்கும் சனி மற்றும் கேதுவினால் ஏற்படும் தோஷத்தை போக்கிவிடும் துங்கபத்ரா நதி மதியில் இருக்கிற அந்த நவபிருந்தாவன நவி பிருந்தாவன கஷேத்திர தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது போக முடியாதவங்க திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமயத ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கேயும் போக முடியாதவங்க மதுரையில் இருக்கவங்க ஸ்ரீ மைனாட்சி தரிசனம் சுந்தரேஸ்வர தரிசனம் நல்ல பலன் உங்களுக்கு கழிக்குது தினமும் ஸ்ரீ அபிராமி அந்தாதி படித்துவாங்க அது நல்ல பலனை உங்களுக்கு தரும் இவற்றில் எவை உங்களால் முடியுதோ அதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லபடியான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சுருங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ராகு கைது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக சொல்லப்படுற அறிவு என்ன ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க வெளியூர் பயணங்களையும் அலைச்சல்களையும் கூடிய வரையில் குறைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் அரசாங்க அதிகாரம் தயவு செய்து கொஞ்சம் அனுப்தி செல்லவும் ஏனால் அப்படி அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டம் அரசியல் துறையினர் கட்சியில் எவரையும் முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம் இது கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு தரிசனம் சிறந்த பலனிக்கும் செல்லும் போது மண் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீ சனி பகவானை தரிசித்து விசேஷ அளிக்கும் பன்னிரெண்டு அல்லது இருபத்தி நான்கு தீபங்கள் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல அதிக பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் பரிகாரம் திருநள்ளாறு இல்லைன்னா திருக்கொல்லிக்கோடு தரிசனம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது என்னன்னா கர்நாடகாவில் நாகமங்களா என்ற ஒரு அற்புத நாகதோஷ பரிகார தலம் உள்ளதுங்க மிக புராதனமான இத்திருத்தலத்தில் ராகு மற்றும் கேது ஆகிய இரு தெய்வ தெய்வநாகளுக்கும் விஸ்வரூப அடியில் இருந்தொள்ளியுள்ளனர் இங்கு சேவை சாதிக்கும் ஸ்ரீ சௌமிய கேசவ பெருமான் நாகதோஷங்களை போக்குவதில் ஈடு இணையற்றவர் இந்த திருத்தலம் தரிசனம் கன்னிராசினருக்கு தற்போது உள்ள கிரக நிலையில் அளவற்ற நன்மைகளை தரக்கூடிய ஒரு சேத்திரம் அதனால் தயவு செய்து ஒரு தடவை அங்கே போய் முடிஞ்சவங்க போயிட்டு வந்துடுங்க அப்படியும் போக முடியாதவங்க மதுரை ஸ்ரீ மான மீனாட்சி சுந்தரேஸ்வர சன்னதியில் உள்ள ஸ்ரீ சித்தபுருஷன் சமாதி உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அதுக்கடுத்தது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சோத்திரம் சொல்லி அவரை மானசீகமாக பூஜைத்து வருவது உங்களுக்கு கைமேல் பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம் கன்னிராசி அன்பர்களே தயவு செய்து இந்த பரிகாரங்களை தயவு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்வில் ஏற்பட போகுது சரி அடுத்தது துளாராசிக்காரர்கள் துலாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய அறிவுரை என்னன்னா தேவையற்ற வீண் செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்ள தக்க தருணம் இது வருகிறதே என்று பணத்தை தயவு செய்து நீங்கள் வீண் செலவு செய்திட வேண்டாம் அது உங்களை பல பிரச்சனைகளுக்கு உண்டாக்கிவிடும் சரியா ராகு நிலை கொண்டதுனால அதிக அலைச்சலையும் கடின உழைப்பையும் தேவையற்ற பிரயாணங்களையும் அலுவலகத்தில் போட்டிகளையும் ஏற்படுத்தி அதன் பிறகுவே உங்களுக்கு நன்மை கொடுப்பாருங்க அந்த சோதனை காலத்தை நிறைவு செய்து பொறுமையோடு தாங்கி கொண்டு வாங்க அத்தகைய தருணங்களில் மனச்சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப அவசியம் சரி உங்களுக்கான பரிகாரம் என்ன சென்னிமலை முருகன் தரிசனம் திருவள்ளியங்குடி ஸ்ரீ தாயார் சமேத ஸ்ரீ கோவில்ல ராமன் திருக்கோயில்கள் துலாம் ராசினருக்காகவே ஏற்பட்டு உள்ள தளம் சோ இந்த ரெண்டு தளத்தில் ஏதாவது தலம் போயிட்டு வாங்க காலஹஸ்தி திண்டுவனத்தை அடுத்து திகழும் முன்னூர் திருநாகேஸ்வரம் கோடகநல்லூர் ஆகிய கேத்திரங்களை தரிசிப்பது மிகவும் உத்தவை மிகவும் உகந்தவை சனிக்கிழமைகள் மட்டும் பகல் உணவு அருந்தி இரவு உபவாசம் இருப்பது வீண் அலைச்சல்களையும் சோர்வையும் தவிப்பதற்கு உதவுங்க நீங்க சனிக்கிழமை எல்லா ராசிக்காரர்களும் இதற்கு நான் சொன்ன பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எதை நோட் பண்ணி வைக்கிறீங்களோ இல்லையா நீங்க எங்க போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு நான் சொல்லப்படுற விஷயத்த கொஞ்சம் அந்த இடத்துல பாஸ் பண்ணி அந்த இடத்துல நிறுத்தி கேட்டுட்டு நீங்கள் உங்க கோவில நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ டைம் கிடைக்கும் போது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி குடும்பத்தோடு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வாங்க இப்போ குடும்பத்தில் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தாங்கன்னா அந்த நாலு ராசிக்கான கோவில்களில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டைரக்ஷன்ல எந்த கோவில்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் நாலு பேருமே விதமான ராசியில் இருந்தால் கூட அந்த நான்கு கோவில்களுக்கும் நீங்க நாலு பேர் போயிட்டு வரும்போது நல்ல பலன் உங்களுக்கு வந்து அடையும் சரிங்களா அப்படி பிளான் பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போய் அந்த நாலு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை நாலு பேருமே ரெண்டு மூணு ராசி கோயில்கள் தான் அப்படின்னா பதவி செய்தது ஆனால் கோவில் தரிசனம் இந்த ராகு எது பயிற்சிக்கு ரொம்பவும் முகந்தது உங்களுக்கு நன்மை பல நன்மைகள் கொண்டு வருங்க அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க போன்ற ராசி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி நண்பர்களே அறிவுரை உங்களுக்கு சொல்லப்படிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரும் சுமார் அடுத்த வரும் ஒரு வருட காத்திற்கு கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும் கூடிய வரையில் கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கும் இரவு நேர பயணிகளின் போது சற்று எச்சரிக்கையுடன் இருக்க பொருட்களை இழப்பதற்கு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் உள்ளதால் இதனை சொல்லப்படுது கார் மற்றும் இரசகனங்களை சகனங்களை வகட்டும் வேகன வாகனங்களை ஓட்டும் போது அதிக வேகம் தயவு செய்து கூடாத நண்பர்களே மாணவ மாணவியர் பிறருடன் அளவிற்கு மீறி நெருங்கி பழக வேண்டாம் இரத்த அழுத்தம் நரம்பு வளர்ச்சி ஆகியவற்றுக்கு மருந்து அருந்தும் நண்பர்கள் குறித்த நேரத்தில் தவறாமல் மருத்துவர் கூறியுள்ள மருந்துகளை அறிந்து வர வேண்டும் இல்லையேல் உங்களுக்கு சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சரி என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் காலையில் ஸ்ரீ தன்வந்திரி சோஸ்திரமும் மாலையில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லி வருவதால் மிகச்சிறந்த பரிகாரம் மட்டுமின்றி கவசம் போல் உங்களுடைய பாதுகாக்கும் அதிக வாய்ந்தமே ஆகும் திருப்பதி திருமலை திருப்பூர் திருப்பதி குணசீலம் உப்பிலியப்பன் கோவில் சரிங்களா இந்த மூணு கோவில்களில் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் அது உங்களுக்கு சிறந்த பரிகாரமா மாறிடும் வைத்தீஸ்வரன் கோவில் க்ஷேத்த தரிசனம் பண்ணீங்கன்னா அதுவும் நல்லதுங்க கும்பகோணத்துல இருக்க பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த பிருந்தாவன தரிசனம் ராகுவினால் ஏற்படும் கோசார தோஷத்தை அடியோடு போக்குவிடும் தலம் அதனால அங்கேயாச்சும் ஒரு முறை போயிட்டு வாங்க இப்போ நான் சொன்ன கோவில்கள் ஏதாச்சும் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பூர் ராகு கேது பேர்ச்சிக்கு உங்களுக்கு பொதுவான பலன் மற்றும் என்னென்ன நீங்க கவனமா இருக்கணும்ன்றத இப்ப சொல்றோம் ராகு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியது இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த பல சிரமங்களும் பிரச்சனைகளும் இனி படிப்படியாக விலகி விடுவதற்கு வழிவகுத்திருக்கிறது இருப்பினும் ஏழரிச்சனை நடைபெறுவதாலும் ஜென்ம ராசியிலும் சனி கேது இணைந்து சஞ்சரிப்பதாலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க அலைச்சல்கள் வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை முடிந்த வரையில் குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தையும் தவிர்ப்பது ரொம்பவும் அவசியம் பேச்சிலும் கொஞ்சம் நிதானம் தேவை சரிங்களா இது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுரை அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு காலையில ஸ்ரீ அமிர்த சஞ்சீவனி சோஸ்திரத்தையும் மாலையில் சனீஸ்வர பகவானின் ரகோஷ் புவன சூத்திரத்தையும் சொல்லி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் பூஜித்து வாருங்கள் ஸ்ரீ சனி பகவான் திருவுள்ளம் உயர் உகந்த உயர்ந்த சூத்திரங்கள் இவை தவறாமல் உங்களுக்கு பலனளிக்கும் சரிங்களா மேல் வெண்பாக்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஊர்ல ஸ்ரீ லட்சுமி நாராயணின் தரிசனம் உங்களை பாதுகாக்கும் மிகச்சிறந்த கவசமாகும் சரி வியாழ அடுத்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில பசுனை தீபமும் சனிக்கிழமைங்களை நல்லெண்ணெய் தீபமும் மண் அகலில் மாலையில் வீட்டின் பூஜை அறை அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு ஏதாச்சும் ஒன்றுக்கு போயிட்டு மகத்தான போயிட்டு வர்றது உங்களுக்கு மகத்தான நன்மைகளுக்கும் இது மிகவும் சூட்சமமான பரிகாரம் ஒன்புகளை மறுபடியும் உங்களுக்காக விடுறது தடவை சொல்றேன் வியாழக்கிழமையில பசுனை தீபம் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஒரு மண் அகல்ல மாலையில வீட்டு பூஜை அறையில ஏற்றலாம் இல்லைன்னா பக்கத்துல இருக்க கோயிலில் போய் ஏத்தலாம் அப்படி ஏத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன் தரும் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்துல கோடங்குடின்னு ஒரு திருத்தலம் இருக்குங்க அங்கு திகழும் சக்தி வாய்ந்த கார்கோடக நாகதர் ஸ்ரீ கனகவள்ளி அம்பிகை தரிசனம் உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடியது சோ தனுசு ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களும் மற்றும் அவங்களுக்கு பரிகாரத்தையும் பார்த்தோம் இப்போ அடுத்து வேற யாருக்கு பார்க்க போனோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ராகு ராகுகேது பயிற்சி எப்படி ஓரளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பாப்போமா ஏழரை சனி நீடிப்பதால் சிறு சிறு மன உடல் உபாதைகள் அசதி ஆகியவை உருவாக்க கொடுங்க இதுவரை கடகராசியில் ராகு அமர்ந்திருக்கிறதுனால நெருங்கிய உறவினரால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மன வேதனை விரக்தி இனி உங்களுக்கு இருக்காதுங்க அதனால் மனவேதனையும் தாழ்வு மனப்பான்மையும் விட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம் அது உங்களுக்கு நல்லது செய்யும் சரி என்ன பரிகாரம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா தினமும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் ஸ்ரீ விநாயக பெருமானை பூஜிப்பது ஏழரசனினால் ஏற்படும் தோஷத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரங்க குறிப்பாக மதுரை ஸ்ரீ முக்குருணி விநாயகர் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார் முக்குருணி விநாயகர் பத்தி நீங்க கேள்வி படித்து பாருங்க உங்களுக்கு நிறைய பலன்கள் தெரிய வரும் அடுத்தது இந்த ஏழரசனி காலத்தில் தமக்கு பிரத்ஷமான துணை இருக்கும் ஆனைமலை ஸ்ரீ மாசாணியம்மன் சமயபுரம் மாரியம்மன் பொன்னையநல்லூர் மாரியம்மன் மற்றும் சத்தியமங்கலம் ஸ்ரீ அங்காளம்மன் தரிசனம் எல்லையற்ற சக்தி வாய்ந்த பரிகாரம் இதனை அனுபவத்தில் நீங்கள் காணப்பட்ட பரிகாரம் அன்பர்களே இதை செய்யும் பொழுது நீங்கள் உணர முடியும் மிக புராதன தர்மமான மதுராந்தகம் ஸ்ரீ ஜனகவள்ளி தாயார் சமேத ஏரிகாத்த ராமர் திவ்ய தரிசனம் தவறாது கைமேல் பலனிக்கும் ஒரு பரிகாரம் பல சூட்சம சக்திகளை தன்னுள் கொண்டுள்ள கஷேத்திரம் இது தயவுசெய்து ஒரு முறையினும் அங்கே போய் வழிபட்டு வாங்க காஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்மன் திவ்வ தரிசனம் கவசம் என உங்களை துணையில் நிற்கும் சரிங்களா மகர ராசி அன்பர்கள் மேற்கூறிய அதிகாரபூர்வமான பரிகாரங்கள் முடிந்தவற்றை செய்து பழைய பண்டி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அன்பர்களே சரி இது போல முடிஞ்சதா நண்பர்களே அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ராகு ராகுகேது பயிற்சிக்கான அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அம்சங்களிலும் நன்மைகளே அதிகமாக உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இருப்பினும் இதுவரை மிகவும் அனுகூலமாக இருந்த ராகு சற்று பிரதிகூலமான நிலைக்கு மாறியுள்ளதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்ற ஒரு பதமுறை கூறுவார் பெரியோர் இதனை நீங்கள் மனதில் பதிவைத்து கொள்வது போதும் அடுத்து வரும் சுமார் ஒரு வருட காலத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் மலரப்போகுது சரி உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காஞ்சி காமகோடி பீடம் பிருந்தாவனத்தில் சூட்சம சரீரத்தில் எழுந்தறியுள்ள பூஜ்ய ஸ்ரீ மகா பெரியவராவின் தரிசனம் சிறந்த பழங்களை உங்களுக்கு அளிக்கும் இம்மகா நம் மீது கொண்டுள்ள கருணை அளவற்றதுங்க அனுபவத்தில் நாம் கண்டுகொள்கிறோம் கரூரை அடுத்த தேவர் மலையில் எழுந்தருளியில் இருக்கும் ஸ்ரீ நரசிம்மரின் சக்தி வாய்ந்த விவரத்திற்கு விவரிப்பதற்கு அறியதுங்க துவாபாரா யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்களுடன் சென்று தரிசித்த பெருமை இந்த திருக்கோயிலுக்கு உண்டு இவரது தரிசனம் ராகு கேதுவினால் ஏற்படும் பன்மைகள் பல மடங்கு அதிகரிக்க செய்கிறது வருடம் ஒவ்வொரு அடுத்த வருடம் ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறையாவது பரம பவித்திரமான கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு வருவது மேலும் நல்ல பலன்களை அளிக்க உள்ளது பெண்மணிகள் ஒரு முறையேனும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசிட்டு வருவது மிக சிறந்த பரிகாரமாகும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கப்பொழுது கடைசி ராசிமான மீனராசி மீனராசிக்காரர்களுக்கான பொதுவான அறிவுரை என்ன என்ன பரிகாசத்தலன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் மீனராசிக்காரர்களே அவசர முடிவைகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்து விடுங்கள் ராகுவின் அர்த்தாஷ்டக நிலையினால் அடிக்கடி நிதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் அலுவலகத்தில் உருவாகும் பொறுமை அவசியம் வேறு வேலை தேடிக்கொள்ளாமல் தற்போதுள்ள உ உத்தியோகத்தை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்க்கவும் கூடிய வரையில் தினமும் ஓய்வெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெளியிடங்களில் தரக்குறான உரைபுற உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் பண விஷயங்களில் எவரையும் நம்ப வேண்டாம் பிறரால் ஏமாற்றப்பட்டு விட சாத்திய உங்களுக்கு அதிகமாக உள்ளது பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் தரிசனம் நல்ல பலன்களை உங்களுக்கு அளிக்கும் அங்கு எழுந்தலில் உள்ள ஸ்ரீ தன்வந்திரி பகவானையும் தரிசிக்க வேண்டும் அடுத்த இரண்டாவது பரிகாரம் நீங்கள் போக வேண்டிய கோயில் ஸ்ரீபெருமந்தூர் ஸ்ரீமத் ராமானுஜர் திவ்ய தரிசனம் மூன்றாவது திருவண்ணாமலை திருத்தல தரிசனமும் உடல்நல உடல் நலன் அனுமதிப்பின் கிரிப்பாத தர்ச்சனமும் நன்மை செய்யும் அதாவது கிரிவலம் சென்று வருவது நன்மை தரும் அடுத்தது மாணவ மாணவியராக இருந்தீங்கன்னா செட்டி புண்ணியம் திருத்தலில் எழுந்தலில் உள்ள ஸ்ரீ யோக ஹயகிரீவரை தரிசிப்பது மிக சிறந்த பரிகாரம் கூடுதலாக தினமும் ஸ்ரீ ஹயக்ரிவர் சோத்திரம் படிப்பது மிக நல்ல பலனை அளிக்கும் வேற எதுவும் பரிகாரங்கள் அவசியம் இல்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மிகவும் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கிறார் சரிங்களா ஸோ இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கான பொதுவான ஒரு பலன் எதில் நீங்கள் உஷாராக இருக்கணும் உங்களுக்கு ஸ்தலம் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம் அன்பர்கள் மறந்துட்டிங்கன்னா மறுபடியும் ஒன்று முறை இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கான பலனை பரிகாரத்தளவுக்கு கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்டுப்பீங்க ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் கிடைச்சி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த என்ன கோயில்னு மறந்துடுவீங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எங்கேயாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிங்கை ரொம்பவும் பரிகார ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலங்களை தான் உங்களுக்கு பரிகாரமாக நம்ம குறிப்பிட்ருக்கோம் இந்த போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அபிவிருத்தியமாக இருக்கும் அதை நீங்கள் எவ்வளோ உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எட்ரஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இல்லை இந்த கோவில் பற்றியான உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரதுக்காக ஆன் பண்ணி வைங்க நன்றி அன்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு அற்புதமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்